ஒரு நடிகனாக இயக்குனராக தயாரிப்பாளராக பார்த்திபன் அனைத்துலேயுமே கை தேர்ந்தவர்னே சொல்லலாம். 15 படங்களை இயக்கியிருக்காரு, 14 படங்களை தயாரிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 60 படங்களுக்கும் மேலே நடிச்சிட்டாரு. இவர் கே பாக்யராஜோட படத்தில் துணை இயக்குனராக வேலை பார்த்தவர். கிட்டத்தட்ட 20 படங்களுக்கும் மேலே துணை இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. பார்த்திபன் பாக்யராஜோட படைப்புனே சொல்லலாம். இவர் படைப்பில் உருவான புதிய பாதை, ஹவுஸ்ஃபுல் போன்ற படங்கள் நேஷனல் ஃபிலிம் அவார்டு விருதுகளை தட்டி சென்றது. காமெடியாக கருத்துக்களை பதிவு செய்கிறதுல பார்த்திபன், மணிவண்ணன், விவேக மிஞ்சிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாரும் இல்லைன்னே சொல்லலாம். இவர் நடிப்பில் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தா பாரதி கண்ணம்மா, நீ வருவாயன, வெற்றி கொடிகட்டு, அழகி, ஆயிரத்தில் ஒருவன், ஒத்த செருப்பு போன்ற படங்களை சொல்லலாம். தற்போது இவர் படைப்பில் உருவாகி மாபெரும் வெற்றி பெற்று விருதுகளை தட்டி சென்ற படங்களோட வரிசைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதிய பாதை, பார்த்திபன் இயக்கி நடித்த படம். இந்த படத்தில் பார்த்திபனுக்கு ஜோடியாக அவரோட மனைவி சீதா நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்களை தாண்டி திரையரங்குகளில் திருடப்பட்டு வெற்றி கண்ட படம், வசூல் சாதனை படைத்திருக்கு, 2 நேஷனல் ஃபிலிம் அவார்ட், இன்னும் சில விருதுகளை தட்டி சென்றது. இப்படத்தின் வெற்றியை வச்சு கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் ரீமேக்கும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 38 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக்கப்பட்டது. பாரதி கண்ணம்மா, சேரன் இயக்கத்தில் பார்த்திபன், மீனா, விஜயகுமார், வடிவேலு போன்ற பிரபலங்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் பாரதி கண்ணம்மா. பார்த்திபன் மற்றும் வடிவேலுவோட காமெடி இந்த படத்துக்கு மாபெரும் வெற்றியை தந்ததுன்னே சொல்லலாம். பிரபு சாலமன் இந்த படத்தை கன்னடத்தில் ரீமேக் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் அந்த படமும் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. நீ வருவாய் என ராஜகுமாரன் இயக்கத்தில் பார்த்திபன், அஜித்குமார், தேவயானி போன்ற பிரபலங்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் நீ வருவாய் என. அஜித்குமார் இந்த படத்தில் இறந்து விடுவார். அவரோட கண்ணை எடுத்து பார்த்திபனுக்கு வைப்பாங்க. அதனால் அஜித்குமாருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்த தேவயானி பார்த்திபனை ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்துக்குவாங்க. இதனால் பார்த்திபனுக்கு ஒருதலை காதல் ஏற்பட்டு கதை நகரும். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சூப்பர் ஹிட்டான இந்த படத்தை தமிழில் வெற்றி பெற்றதால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள்லையும் ரீமேக் பண்ணாங்க. வெற்றி கொடிகட்டு மீண்டும் சேரன் இயக்கத்தில் முரளி, பார்த்திபன், மீனா, வடிவேலு, மனோரமா, மாளவிகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வெற்றி கொடிகட்டு. இந்த படத்தில் வெளிநாட்டிற்கு செல்வதா மொத்த சொத்தையும் விற்று அதில் ஏமாந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டின திரைப்படம். இந்த படத்தில் பார்த்திபன், வடிவேலுவோட காமெடி அதிகமான வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சார்லி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். பணத்தை இழந்த பைத்தியக்காரன் போல நடிச்சிருப்பார். ரசிகர்கள்கிட்ட அதிக கைத்தட்டல், கண்கலங்க வைத்த காட்சிகள் சார்லிக்கு உண்டு. அழகி தங்கர் பச்சான் இயக்கத்தில் பார்த்திபன், தேவயானி, விவேக் போன்ற பிரபலங்கள் நடிப்பில் இளையராஜா இசையில் வெளிவந்தது அழகி. பார்த்திபன், தேவயானி திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பழைய காதலியா நந்திதா தாஸ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அழகி.